பெரு பகுதிக்கு உங்களை வரவேற்கின்றேன் இன்று நாம் பேசவிருக்கின்ற ஒரு விஷயம் அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவர் மற்றும் முன்னாள் அமைச்சரான செல்லூர் ராஜு அவர்கள் எக்ஸ்தலத்தில் அவர் இட்டிருந்த ஒரு பதிவுதான் நான் பார்த்து நெகிழ்ந்து ரசித்த இளம் தலைவர் என்று ராகுல் காந்தியின் காணொலியை பதிவிட்டு அவர் பதிவிட்டிருக்கிறார் ஒரு அரசியல்வாதி ஒரு பதிவை போடுகிறார்னா அதற்கு பின்னால் உள்ள அர்த்தங்கள் பல காரணங்கள் இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கான கேள்விகளை வடிவமைச்சிருக்கிறோம் நம்மோடு எழுத்தாளர் ராம்கி அவர்கள் இணைந்திருக்கார் ராம்கி வணக்கம் நேரடியாக கேள்வி ஒன்றுக்கு நகர்ந்துடலாம் பாஜக ஆட்சிக்கு வராது என்ற நம்பிக்கை அதிமுக பாஜக கூட்டணி இருந்தது இப்போ கூட்டணி இல்லை ஆனால் காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி வலுவான கூட்டணியாக தொடருது அப்படி இருக்கும் பொழுது இப்படி ஒரு பதிவு இது காரணம் இல்லை அவர் அரசியல் புரிதலோடு போட்டிருக்காரன்னு நான் பார்க்கல அதாவது ரொம்ப லைட்டாக தான் போட்டிருக்கா பார்க்குறேன் ஏன்னா அவருடைய நிறைய ட்விட்டர் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அடிக்கடி ஏதாவது போடுவார் நிறையா அன்பு இதெல்லாம் நான் வெளில பார்த்த காட்சியில் ஃபார்வர்ட் நம்ம வாட்ஸ்அப் ஃபார்வேர்ட் மாதிரி அவர் ட்விட்டர் நிறையா போட்டிருக்காரு திடீர்னு எலெக்ஷன் சமயத்தில் கூட திருமாவளவன் பற்றி கூட போட்டிருந்தார் எலெக்ஷன் பிக்கு பிரச்சாரம் தமிழ்நாட்டில் பிரச்சாரத்தில் இருக்கும்போது கூட திருமாவளவன் ஜெயலலிதா பற்றி என்ன சொன்னாருன்னு போட்டார் ஸோ இன்றைக்கி கூட ஒரு விளக்கம் கொடுக்கும்போது நான் ஒரு இயல்பாக ஒரு தனிப்பட்ட கருத்து தான் சொல்கிறாரு பட் அதை நான் வந்து பெரிய அளவில் சிறிசை தனிப்பட்ட கருத்துனாலும் அவர் முக்கியமான தலைவருக்கான தனிப்பட்ட கருத்து வந்து அப்போது காங்கிரஸுக்கு நெருக்கம் காட்டுகின்ற வர வகையில் இருக்குன்னா அது ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம் இல்லை அது வந்து அவர் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து நிச்சயமாக அவர் ஏன்னு வந்து அதை இப்போ சொல்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இது இருக்குல்ல ஏன்னா அவர் நம்ம பாஜகவோட கூட்டணி இருக்கும்போதும் அவங்க பேசலை கூட்டணி முடிச்சுக்கிட்டு வெளில வரும்போது கூட நீங்கள் வந்து திரும்ப பாஜக நீ போவீங்களா அப்படின்லாம் கேட்கும் போது அப்போல்லாம் கூட அது மாதிரிலாம் காங்கிரஸ் பற்றி பேச்சே எழுந்ததே கிடையாது ஆனால் இன்றைக்கி வந்து அவர் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது அவருக்கு ஒரு காரணம் சொல்கிறார் இன்றைக்கி மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய நினைவு நாள் அதனால் அவருடைய மகன் அப்படிலாம் சொல்கிறார் பட் இதெல்லாமே வந்து ஒரு ஒரு நியாயப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யறத தான் நான் பார்க்குறேன் பட் அதை தாண்டி வந்து என்ன அரசியல் கணக்குகள் இருக்க முடியும் இந்த இந்த நேரத்தில் அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா இன்றைக்கி வந்து பொதுவாக யாராலையும் ஒரு கணிக்க முடியாத சூழல் தான் இருக்குது யார் திரும்பி வருவாங்க அப்படின்ட்டு ஒருவேளை காங்கிரஸ் தலைமையில் ஒரு ஆட்சி வருதுன்னா அப்போ அதை வந்து அப்யூஸ் பண்ணுறதுக்காக கூட ரெண்டோரை நாங்களும் வெல்கம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எடுத்துக்க முடியாது ஏன்னா இன்றைக்கு ஒரு சூழல் அப்படி இருக்குது மேபி ஒரு ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் போட்டிருந்தால் கூட நம்ம அதுக்கு ஒரு அரசியல் மூலம்லாம் பூசி எதாவது பேசலாம் இந்த அளவில் நான் அதை வந்து ரொம்ப ஒரு லைட்டாக தான் நான் எடுத்துக்கலாம் தான் பார்த்து அதில் ஒரு சீரியஸ்னஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஃபார்வர்டு மெசேஜாக இருந்தால் கூட அது பெருஞ்செய்தியில் அளவு எடுத்து விவாதிக்கிறதுக்கான விஷயமா இல்லாமல் வந்திருக்கலாம் ஆனால் அது ஃபார்வர்டாக இல்லை பார்த்து வியந்து ரசித்த இனம் அப்படின்ற தலைவர்ன்ற ஒரு இதை அவர் எழுதியிருக்கும் பொழுது அதில் ஏதோ இருக்குதோன்றதுதான் கேள்வி சரி கேள்வி ரெண்டுக்கு நகர்ந்துலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணி கணக்கு ஒரு அரசியல் கட்சின்றது எப்பொழுதுமே எல்லாரோடும் பேசுவதற்கு தயாராக இருக்கணும் நிரந்தர எதிரி நிரந்தர நண்பன் இல்லைன்றது நிறைய பேசியிருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு கதவை திறந்து வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சமிக்கை அதற்கு பதில் வேற மாணிக்கம் தாக்கூர் சொல்லியிருக்காரு நன்றி நயனும் அவர் பதில் வேற போட்டிருக்காரு காங்கிரஸ் கட்சியின் இப்போதைக்கு இருக்க வரைக்கும் இருக்கு என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை ஆக்சுவலாக அண்ணா திமுக தேவை இருக்கிறது அவங்க வந்து கதவை திறந்து வைத்ததாக தான் வேண்டும் அவங்களுக்கு இன்னும் நிறைய அடுத்த அவங்களுடைய அலைவரிசையை ஒத்த உள்ள கட்சிகள் அவங்க வந்து அவங்க கூட சேர்ந்து இணைந்து பணியாற்றணும் அவங்க விரும்புவாங்க ஆனால் காங்கிரஸ் தயாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல காங்கிரஸ் வந்து திமுகவோட ரொம்ப இன்டாக்ட் அலையன்ஸில் இருக்குது அவங்க வந்து திரும்ப ஒரு வேலை மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி அவர்கள் திமுக கூட்டணியை விட்டு வெளில வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப காங்கிரஸ் தயாரான்னு நீங்கள் சொன்னதுக்கான பதில் செல்வ பெருந்தகை அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் வந்து நாம வந்து தனியாக ஆட்சி பிடிக்கிறதுக்கான வேலைகளை செய்யணும் அப்படின்னு திமுக ஒரு பெரிய அண்ணனா ஏற்றுக்கொண்டு நாங்கள் அவர்கள் பின்னால் அழிந்து ரெண்டு நிற்போன்ற தாண்டியான தாண்டி வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம பாக்குறோம் பேசாத காங்கிரஸ் இன்னைக்கு வந்து சொல்ல காமராஜரை வச்சு கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து அது ஒரு சின்ன மனமாற்றம் இருந்திருக்கு காங்கா சைடில் வந்து ஒரு மனமாற்றம் மனமாற்றத்தை அந்த மனமாற்றம் எந்த அளவுக்கு அதிமுக பயன்படுத்தி ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறார்கள் எல்லா கட்சியுமே இந்த கூட்டணியை வந்து வந்து நீங்கள் பாஜக கூட்டணியை முறித்துவிட்டு வெளில வந்தபோது கூட பெரும்பாலும் அவங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற பல கட்சிகள் நம்மை நோக்கி வரும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் வருங்கிற ஒரு எதிர்பார்ப்புலாம் இருந்தது ஆனால் அது நடக்கலை அப்படி இருக்கும்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுக தவிர வேறு எந்த கட்சிகளோடு என்னென்னா கூட்டணி சேருவதற்கு தயாராக தான் இருக்கும் அவங்களுக்கு ஒன்றும் ஒரே விறுவிறுப்பு கிடையாது எல்லாமே ஒரு காமன்

கூட்டணி திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாருக்கும் அந்த கொள்கை ரீதியாக முரண்பாடு இல்லை ஒரு கொள்கை கூட்டணியாக வலுவான கூட்டணியாக இருக்குது ஆனால் அந்த சீட்டு தொகுதி பங்கீடுன்னு வரும் தான் அவங்களுக்குள்ளே இருக்க எல்லா பிரச்சனைகளும் இருக்குது கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும் மதிமுகவாக இருக்கட்டும் காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் திமுக மீது ஒரு சின்ன ஒரு வருத்தம் ஒரு அதிருப்தி ஒரு கோபம் இது எல்லாமே தொண்டர்கள் தலைவர்கள்ட்ட இருக்கு அப்படி பொழுது இந்த ஒரு காரணம் இருக்காதா இது ஒன்று கொஞ்சம் ஷேக் பண்ணி பார்க்குற மாதிரி இல்லை இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்ற ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கூட காங்கிரஸ் கட்சிக்கு பத்து இடங்கள் ஒதுக்கப்பட்டது வந்து ரொம்ப அதிகங்கிற பா அந்த பேச்சு வந்து எல்லா தரப்பும் இருந்தது எல்லாரும் ஒப்புக்கொண்ட விஷயம் தான் இந்த முறை வந்து அதே பத்து இடங்கள் கிடைக்கும் போதே கூட ஒரு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதாவது திமுக வந்து அவர் நினைத்திருந்தாலும் அது குறைத்திருக்கலாம் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்த போது இருந்தாலும் அவங்க விட்டு கொடுத்துங்கிற சொல்கிறத விட அவங்க வேணும் காங்கிரஸ் உள்ள வேணும்னு திமுகவே நினைக்குது ஸோ என்னென்னா ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு சிறுபான்மையுடைய வாக்கு வங்கி யாரிடம் இருக்கிறதுங்க ஒரு பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் பக்கம் இருக்கா திமுக பக்கம் இருக்காங்க நம்மளால் வந்து இந்தியாவில் உள்ள கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கும்போது நம்ம அது ஒரு தேவையில்லாத ரிஸ்க் எடுக்க வேறான்னு நினச்சி தான் திமுக வந்து காங்கிரஸ் பக்கம் இருந்து சோ அதனால திமுக விரும்பாது இந்த கூட்டணி உடைவதற்கு உடைந்து போவதற்கு திமுக விரும்பாது காங்கிரஸுக்கு மனமாற்றம் இருந்தாலும் திமுக பக்கம் அது வந்து இந்த மாதிரி சொல்லிராஜியோடைய முயற்சி முன்னெடுப்பில் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நினைக்கிறேன் ஏன்னா எடப்பாடி அவருடைய கருத்து ரொம்ப முக முக்கியமான விஷயம் அவர் என்ன பேசுறாரு தான் அதை தான் அவர் வந்து பாஜகவும் காங்கிரசையும் சமமா பார்க்க காங்கிரஸ் ஒண்ணு செய்யல பாஜகவும் ஒண்ணும் செய்யல தமிழ்நாட்டுக்கு அப்படின்றது சொல்றாரு கேள்வி மூன்றுக்கு நகர்ந்தோம்னா திமுக காங்கிரஸ் இடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் முயற்சி சரி அதிமுக காங்கிரஸ் கூட்டணி இல்ல இருக்க கூட்டணியே குழப்புவதற்கான அந்த குழப்புவதற்கான முயற்சிகள் வந்து இந்த தேர்தலுக்கு முன்னாடி பல காலமாக கிடைந்த ஒரு ஆறு மாதங்களாவே பல்வேறு தளங்கள் நடத்தப்பட்டதுதான் தான் ஏன்னா அதற்காகத்தானே இவங்க வந்து பாஜக கூட்டணி விட்டு வெளியில் வந்தாங்க திமுக நிறைய கட்சிகள் வரணும் அப்படிங்கிற இந்த குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான பல்வேறு அதுல மிக முக்கியம் அந்த அந்த முயற்சியை வந்து நிறுத்து போக வைத்தது வந்து திமுக தான் ஏன்னா அவங்க பறந்த மனதோடு இறங்கி வந்து பண்ணாங்க அவங்க அந்த பழைய நிலைமை இப்படி இருக்கலாமா இப்படி இருக்கலாம் நீங்க சொன்னீங்கல்ல ஏற்கனவே பத்து சீட்டு கொடுத்தது அதிகம் தமிழ்நாடு சேர்த்து பத்து சீட் கொடுத்தது அதிகம் இந்த முறையும் கொடுத்துட்டாங்க அதுக்கு வந்து திமுக செய்த விஷயங்களா இல்ல ஒருவேளை அதிமுக நீங்க அங்க குடுக்கல சீட்டு குடுக்கணும்னா இங்க வந்துருங்க நாங்க தர்றோம்ன்றத ஒரு இன்னொரு ஒரு வாய்ப்பு இருந்தது பொழுது இன்னொரு கதவு திறந்திருக்கும் பொழுது இவர்களுக்கான டிமாண்ட் அதிகமாகிடும் அந்த வாய்ப்பு இருந்தது இருந்தாலும் அந்த வின்னிங் பாசிபிலிட்டின்னு நீங்கள் ரெண்டாவது கொள்கை இத்தனை வருஷம் ஒரே கொள்கை ரீதியாக பாஜக எதிர்ப்பு ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கை கொடுத்த விஷயம் அதை தாண்டிட்டு வெளில வரும்போது அப்போ அன்னத்தையும் கூட சேரும்போது பாஜகவை எது பாஜக விஷயத்தில் நீங்கள் என்ன கருத்துங்கிற வந்து ஒரு கிளாரிஃபை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகளோ மற்ற கட்சிகளோ போய் தள்ளப்படும்

நெருங்கிய நட்பு இருந்தது அப்படின்றது சொல்லுவாங்க காங்கிரஸ் தலைவர்களுக்கு பாஜா கூட இருக்கு அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரியான ஒரு முயற்சியா இல்ல அது வந்து முயற்சி இருக்கு ரெண்டாவது இது வந்து இதுல வந்து அநாதிமுகால ரொம்ப எக்ஸ்பர்ட் एक्चुअली அவங்களாம் வந்து ரொம்ப வெள்ளந்தியான தலைவர்கள் தான் அவங்கள அதாவது அந்த கல் கொள்கை விஷயங்கள்லாம் ரொம்ப சிக்கலாக்க மாட்டாங்க ஒரு விஷயம் சொல்லும்போது இது வந்து நம்மளுடைய கட்சிகளோட ஒத்துப் போகுதா இது நம்ம சொல்றமா அப்படிலாம் இல்ல பாருங்க நீங்க அவங்களை திட்றீங்களா பாராட்றீங்களா இல்ல நான் அது ஒரு நல்ல விஷயமா நான் பாயறேன் பாமர் மக்களோட மக்களா இருக்காங்க கல் கவலை இல்ல அப்படி அதாவது சாமா எல்லா மக்களுடைய ரெப்ரசென்டடிவா மக்களாக இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல கொள்கையை பார்க்க முடியாது இந்த இந்த விஷயத்துக்கு கமெண்ட் பண்ணுவோம் இந்த விஷயத்தை ஆதர இருக்கும் எதிர்பார்க்கும்போது இனிஷியல் ஃபஸ்ட் டேக்கு வந்து அவங்க அதெல்லாம் பார்க்குறதில்ல சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து அந்த அடுத்தடுத்த டெவலப்பிங்கில் அவங்க வந்து சரி பண்ணுவாங்க நீங்கள் இன்றைக்கி பாருங்களேன் எல்லா அதிமுக ஆட்சியில் இருந்தபோது சரி இன்று வரையும் சரி அந்த தலைவர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே வராங்க அவங்களை அந்த சோஷியல் மீடியாவை நல்லாவே பயன்படுத்திக் கொள்ளுறாங்க ஜெயக்குமார் இன்றைக்கும் அடிக்கடி பத்திரிகையில சந்திக்கிறார் எல்லாமே போகிறார் ஆனால் இன்றைக்கி ஆளுங்கட்சியில் இருக்க அமைச்சர்களோ அரசியல்வாதிகளோ யாருமே வந்து பெரிய அளவில் வந்து பேசுறது கிடையாது சோஷியல் மீடியாவில் கூட அதிகமாக ஆக்டிவாக இருக்கிறது கிடையாது ஸோ இது வந்து ஒரு அண்ணாதி இதே ஒரு இதே இதே அதிமுக ஜெயலலிதா தலைமையில் இருக்கும்போது ரொம்ப இறுக்கமாக இருந்தாங்க ஜெலிதா மறைவுக்கு பின்னர் தான் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய கட்டட சுதந்திரம் எல்லாம் கிடைச்சது ஸோ இன்னைக்கு அதை பயன்படுத்திக் கொள்கிறார்க்கான நினைக்கிறேன் நீங்க நீங்க சொல்கிற இதே ஜெயக்குமார் அவர்கள் பத்திரிகையாளர்களை பார்த்தா அவர் வந்து இந்த பக்கம் பத்திரிக்கையாளர் இருந்தாங்கன்னா அவர் இன்னொரு பக்கமாக போயிடுவார் அந்த அளவுக்கான ஒரு விஷயம் இருந்து ஏன்னா மேலேருந்து கம்யூனிகேஷன்லாம் வரும் இப்போ எல்லாரும் பேசுறாங்க அப்போ அது அது ஒரு மாற்றத்தை வந்து நீங்க பாசிட்டிவா பாக்குறீங்களா அதனால எல்லா விதமான கருத்துக்களையும் அவங்க எல்லா இந்த உரையாடல் வேண்டும் தான் இன்றைய அவசர எல்லாம் இவ்வளவு கம்யூனிகேஷன் சேனல்ஸ் சோசியல் மீடியால இருக்கும் போது அதிமுக தலைவர்கள் வந்து பேசுறது அடுத்தடுத்த டெவலப் அதுக்கப்புறம் அடுத்து அவங்க விளக்கம் தருவாங்க இன்னைக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு இதனுடைய தனிப்பட்ட கருது தான் நான் தனிப்பட்ட அளவில் எனக்கு ரொம்ப பிடிக்கும்லாம் சொல்கிறார் இதெல்லாம் பேசட்டுமே அது ஒரு பரவாயில்ல மக்கள்கிட்ட பற்றியில் பேசிட்டுமே அதனால ஒரு பெரிய ஸ்பெக்குலேஷன்லாம் வரப்பில்லை இது இது எப்படின்னா காங்கிரஸ் கட்சியோடைய எம்பி மட்டும் இல்லை மாணிக்கம் தாக்கூர் வந்து ஒரு மாநிலத்தின் பொறுப்பாளர் ஆந்திர பிரதேச மாநிலத்தின் பொறுப்பாளராகவும் இருக்கிறாரு அது இல்லாம நெருக்கமான நபர் அப்படி இருக்கும் பொழுது இவர் போட்ட பதிவை ராகுல் காந்தி பார்க்கறாரோ இல்லையோ ராகுல் காந்திக்கு கொண்டு சேர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு மாணிக்கம் தாக்கூர் பார்க்கலாம் அப்ப ராகுல் காந்திக்கு செல்லூர் ராஜ்யம் மீதான ஒரு அபிப்பிராயம் சரி அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் இருக்கு இது வந்து நாளைக்கு வந்து ஒரு கூட்டணி கணக்காவோ ஒரு மறைமுக பேச்சுவார்த்தையாவோ இருக்கும் பொழுது அது அடுத்த கட்டமாக வளர்வதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு ஒரு அடிக்கல் அப்படி அடுத்த கட்டத்துக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது இது எந்த அளவுக்கு சீரியஸாக அதாவது இந்த செல்லூர் ராஜே அவருடைய கருத்தை வந்து எந்த அளவுக்கு எடப்பாடி அவர்கள் அக்னாலஜ் பண்ணுறாரு இது அதை தொடர்ந்து என்ன மாதிரியான விவாதங்கள் நடக்குது அவங்க ஒரு ஒரு திட்டமிட்டு அதை நோக்கி நகர்கிறார்களா ஒரு வேலை இந்தியா இந்தியா கூட்டணி வந்து வெற்றி பெற்று ராகுல் காந்தியை அவங்க கூட்டணி சேர்ந்தவர் ஒரு பிரதமராக வந்தாங்கன்னா அந்த பதவியேற்கு விழாவில் எடப்பாடி கலந்துக்கிட்டால் கூட பெரிய பெரிய செய்தி அது அது ஒரு பெரிய ஒரு வார்த்தை இருக்குனு நம்புறீங்களா வாய்ப்பு இருக்குன்னு நிச்சயமா நம்புறேன் இந்தியா கூட வெல்வதற்கும் ராகுல் காந்தி எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு சரி சரி இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா சமீபத்துல எடப்பாடி பழனிசாமிதான் பாஜக விட்டு வெளிய வந்துட்டாரு ஆனா சில கட்ட தலைவர்கள் வந்து இன்னும் பாஜகவோட போகணுன்னு சொல்றாங்க அப்படின்னு இருக்கும்பொழுது அங்க உள்ள அதிமுகவுக்குள்ளேயே ஒரு அணி ஒரு அணி திரட்டல் நாங்க இந்த பக்கம் நிக்கிறோம் நாங்க ஆன்டி பிஜேபி நாங்கள் ப்ரோ பிஜேபி அப்படின்ற ஒரு இதில் செல்லூர் ராஜு அவருடைய பிளேஸை வந்து நான் வந்து நீங்கள் ஒரு வேளை ஆண்டி பிஜேபி இருந்தால் நானும் ஆன்டி பிஜேபி தான் ப்ரோ காங்கிரஸா கூட இருப்பேன் அப்படின்னு ஒரு சிக்னல் பண்றதா உள்ளுக்குள்ளே பேசுறதற்கான ஒரு சிக்னலில் இப்போ பெரும்பாலும் முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல இருக்க அனாதிங்குமா தலைவர் பெரும்பாலும் ரொம்ப ரிஜிட்டான முடியாது தெரியாது நம்ம பாஜக பக்கம் போவேனா அப்படிங்கிற முடிவுல ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க அது நிறைய தலைவர்களை வந்து தொடர்ந்து பேசுறேன் சிவி சென் மூத்திலி ஒரு யூகங்களாக ஒரு அது வந்து என்னென்ன ஒரு கணிப்பு என்னென்னா ஒருவேளை தோல்வி தோல்வியுற்றால் ரொம்ப பெரிய தோல்வி ஒரு பாஜகவுக்கு ஒரு இடம் கிடைத்து அனாதிங்கவுக்கு இடம் கிடைக்க விட்டு இல்லை என்றால் தமிழ்நாட்டில அப்போ இந்த மாதிரியான பேசுபொருள் எல்லாம் வரும் பாருங்க நான் சொன்னோம் அப்பவே நீ இன்னைக்கு பாஜக கூட குனிச்சிருந்தா

வட இந்திய ஊடகங்கள் தொடர்ச்சியாக அவரை வந்து அவருக்கு ஒன்றும் தெரியாது அவர் ஒரு விளையாட்டு பிள்ளைன்ற அளவில் சித்தரிச்சிருந்தது இப்போ சமீபமாக அவர் அந்த யாத்திரைகள் செல்வது பல விஷயங்களை பேசுகிறது ஒருவேளை அவரோட ஸ்டேச்சர் அவரோட ஆளுமை தன்மை வளர்ந்துருக்குன்னு பார்க்குறதா எப்படி இல்லை ஆளுமை வளர்ந்திருக்க நிச்சயமா நம்ம அது ஒரு மக்கள் மத்தியில் மோர் பாப்புலர் ஆயிருக்கார் அது நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அது பாரத் யாத்திரைக்கு முன்னாடியே வந்து தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் பிரச்சாரம் போது தமிழ்நாட்டுக்கு வந்து கரூர் கோவிலிருக்கவங்களாம் பேசும்போது படத்தில் வர்ற மாதிரி அவருக்கு மொழி புரியலைனா கூட இருங்க தமிழ்நாட்டில் அவர் எப்போதுமே பாப்புலராக தான் இருந்திருக்கு மோரோவர் அவர் வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அவர் கிடைத்த அவருக்கு வந்த கூட்டங்களும் சரி ஓரளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரிய அந்த இது ராஜீவ்காந்தி கிடைத்த அந்த வரவேற்பு ராகுல் காந்தி கிடைச்சது இப்போ இன்னைக்கு அதுக்கப்புறம் பாரத் யாத்திரைக்கு அப்புறம் வந்து பரவாயில்ல ஒரு பெரிய வரவேற்பு அது ஒரு பாரத் யாத்திரையை வந்து கர்நாடக தேர்தலெலாம் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினு நம்ம சொல்லலாம் ஸோ இன்றைக்கு வந்து ஒரு மூன்றாண்டுகளுக்கு முன்னே நம்ம பார்த்தேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து வெளில வரும்போது ராகுல் காந்தி ஒரு வெறுத்து போய் தானே சொன்னார் நான் இது மாதிரி எந்த பதவியிலும் இருக்க மாட்டேன்னு சொல்லும் போது அன்றைக்கு இருந்த ராகுல் காந்தி இருக்கிற ராகுல் காந்திக்கும் நிறைய வித்தியாசங்கள் தெரியுது ஒரு பாப்புலர் ஆகிருக்காரு ஒரு பெரிய தலைவராக இருக்காரு அவருக்கு நிர்வாகங்கள்லாம் தெரியலனாலும் அதெல்லாம் அனுபவங்கள்லாம் இல்லைனாலும் ஒரு பெரிய தலைவர் தேசிய அளவில் ஒரு தேசிய தலைவர் உருவாகிறார் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம வந்து அந்த அந்த ஒரு அந்த வியப்பு வந்து அந்த செல்லூர் அந்த அதுதான் மாற்று இருந்தும் ஒரு அப்படி வருது அதாவது எல்லா பறந்தப்பட்ட அளவில் எல்லா கட்சிகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் தேசிய ஒரு வசீகரமான தலைவர் இருக்கு வந்திருக்கார் உருவாகி இருக்கிறாருங்கிற விஷயம் அந்த வியப்பு வந்து இந்த ட்விட்டரில் நம்ம பார்க்க முடியுது அதுதான் அவரை வந்து சரி கான்ட்ரவர்ஷியலாக சர்ச்சைகள் ஆனாலும் பரவாயில்லங்கிற மாதிரி அவர் போடுறதுக்கு ரீசன் வந்து அதுதான் ஆச்சுலாம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து போபோஸ் அந்த ஊழலில் வந்து சம்பந்தப்பட்டு இந்த எயிட்டி நைன் எலெக்ஷனில் வந்து ஒரு பெரிய தோல்வி வட இந்தியாவில் வந்து அவர் கிடைத்தாலும் தென்னிந்தியாவில் வந்து இங்க அவருக்கு பெரிய அமோகம் வரவேற்பு இருந்தது தமிழகத்தில் வந்து அவ்வளவு பெரிய அப்துல் ஸ்வீப் பண்ணி வந்தாங்க அப்படி இருக்கும்போது இங்க வந்து எப்போதுமே வந்து காந்தி குடும்பத்திற்கு ஒரு ஆதரவான சூழல் தான் இங்க இருக்கு அது வந்து பல கட்சிகளை தாண்டி கட்சி தலைவர்களையும் வந்து வசீகரித்திருக்குதான் நம்ம சொல்ல முடியும் ராகு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சால் கூட பிரதமர் வேட்பாளராக நீங்க யாரை முன்னிறுத்துறீங்க தமிழ்நாடு மக்களை கேட்கும் போது கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் பேர் வந்து ராகுல் காந்தின்றது தான் இருந்தாங்க அந்த பாப்புலரிட்டி தமிழ்நாட்டில் அவர்களுக்கு இருக்கு நீங்க சொன்ன பேசினதுல பதினஞ்சு நிமிஷத்துல நான் புரிஞ்சுக்கிறது ராகுல் காந்தி வளர்ந்துருக்கிறாரு அதிமுக தலைவர்கள் அவர்கள் வந்து வெளிப்படையாக பேசுறாங்க இது எப்படியாக வேணா அமையலாம் இதுல வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது கான்கிரீட்டா இது கூட்டணி இருக்குமா இருக்காதான்றது நாலாம் தேதிக்கு மேல பேசலாம் அப்படின்றது சொல்றீங்க பல்வேறு கருத்துக்களை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நேரத்துக்கு நன்றி நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் தற்போது ஒரு செய்திகள் தொடர் வேட்டிகள் வெட்டிங் செலிப்ரேஷன்